எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு இந்த விடைவில எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போல்லாம் சின்ன வயசுலயே எல்லாருக்கும் நரமுடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சுங்க நரமுடி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கெமிக்கல் ஹேர் டேயை வாங்கி அதை மறைக்க போங்க கெமிக்கல் ஹேர் டே யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து தண்ணி வர பிரச்சனை கண் எரிச்சலாக இருக்க பிரச்சனை தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இனிமே கெமிக்கல் ஹேர் டேயே யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலே நேச்சுரலாகவே ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளாக் பேக் கலரை கொடுக்குங்க அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்குங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை ப்ரிப்பர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஹேர் டையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனோ அல்லது ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே டீ டிக்காஷன் இருக்கும் இல்லையா டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப அதிகமாக ஊற்றி அப்படின்னா ஹேர் டை வந்து பவராக இருக்காதுங்க நமக்கு தண்ணி மாதிரி ஃபுல்லாகவே வலிஞ்சு போயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பத்து சொட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்குனு ஒரு டூத் பிரஷ் வச்சுக்கோங்க அந்த ப்ரஷ் எடுத்து உங்கள் முடிகள் மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க அடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு ஷீகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணி வெறும் தண்ணியை வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணனும் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஷாம்போ ஷீகக்காயோ வச்சு வாஷ் பண்ணி அஞ்சு கிலோ ஹேர் டை ஒரே நேரத்தில் ரெடி பண்ணாங்க இந்த அஞ்சு கிலோவும் ஒரே நாளிலே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க உங்களோட சப்போர்ட் ஸ்கோட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வாங்கி நம்மளோட ஹேர் டேயை ஸ்டாக் அவுட் பண்ணிட்டாங்க ஒரே நாள்லேயே அதே மாதிரி நம்மளோட ஹேர் டேயை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே எங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை அலர்ஜி இல்லை கண்ணிலருந்து தண்ணி வரல கண் எரிச்சலாக இல்லை மண்டை அரிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட டை வாங்கினா எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு பாக்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் இருக்காங்க அபவ் ஃபார்ட்டி இருக்கவங்களுக்கு ஹேர் டே கொடுத்துட்ருக்கோங்க பிலோ தேர்ட்டிலே எங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க கரும்புலாவோட இலைகள் அதோடய பழங்களை வச்சு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பர் பண்ணுறோம் அதை டெய்லியும் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நரமுடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே சரியாயிடுங்க இந்த பழத்தில் அப்படி ஒரு மேஜிக் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் ஆயில் வேணும்னாலும் சரி ஹேர் டை வேணும்னாலும் சரி அல்லது கரும்புலா இலைகளை வச்சு ஹேர் பேக் வேணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சம்மர் வந்துருச்சு இல்லையா இலைகள் பழங்கள் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மெயினாக எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்புலா மூலிகை தாங்க இந்த மூலிகையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகை பார்த்திங்கன்னா நிறைய முடிக்கு ஒரு சூப்பரான வரப்பிரசாதம்ன்னே சொல்லலாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் இருக்குது இந்த கரும்புலா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பழம் வருங்க அதாவது கீழா நிலையில் எப்படி இலைக்கடியில் காய் வருதோ அதே மாதிரி இந்த கரும்புலாவும் இலைக்கடியில் தான்

வரவே வராது இப்போ இந்த பழத்தை பாருங்க கைகளை நான் நல்லா நசுக்கி காமிக்கிறேன் அதுல சாறு வருது பாருங்க இதுவே நல்ல நீரோட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல பழங்கள் பெருசு பெருசா இருக்கும் இப்போ பாருங்க இந்த சாறு தாங்க நமக்கு மை மாதிரி முடியல பிடிக்கிறது இந்த செடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியா புடிக்கிட்டு வந்து வீட்டுல வளர்த்தாலும் வளர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அடியோட நீங்க வெட்டிட்டு வந்துருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துங்க இப்போ இந்த கையை நான் தண்ணியில கொண்டு வாஷ் பண்றேன் எல்லாமே பண்றேன் சோப்பு போடாம எல்லாமே பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த மை வந்து என் கையிலேயே இருந்ததுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல டார்க்கா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த மூலிகை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இதோட இலைகள் பழங்கள் பழங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் அந்தளவுக்கு பழங்கள் நமக்கு கிடைக்காது இல்லையா ஸோ அதோட இலைகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இலைகள் பழங்கள் எல்லாமே தூசு பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இதை நிழலையே உலர வச்சு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம் வீட்லேயே நீங்கள் மிக்சிலேயே பொடி பண்ணிக்கலாம் அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க இப்போ எங்களுக்கு வர ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கனா ஆல்ரெடி வாங்கினவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க இப்போ எங்ககிட்டயே பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான ஹேர் ஆயில் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் டுவெண்ட்டி நைன் ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் நியூ க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொடுகு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து கரும்புலா ஹேர் ஆயில் நரமுடி பிரச்சனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழா நெல்லி ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப முடி கொட்டி அங்கங்கே சொட்டையா ரொம்ப கேப்பாக தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த கீழா நெல்லி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொட்டின இடத்துல உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேம்பளம் பட்டை ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முடி நல்லா நீளமாக வளர்ந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் வேம்பளம் பட்டை ஆயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியல கை வச்சா கையோடு கூட கலண்டிட்டு வருதா தலையில சீப்பே வைக்க போறோம் நிறைய பேருக்கு முகத்துல பாத்தீங்கன்னா மங்கு ப்ராப்ளம் இருக்கும் முக சுருக்கம் இருக்கும் சின்ன வயசுலேயே முகம் சுருங்கி போயிருக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கும் கண்ணுல கருவலையும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முகத்துல இருக்குங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு தீர்வு இருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த மேஜிக் பவுடரை ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அவ்வளவு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைச்சதுங்க கண்ட கண்ட கெமிக்கல் க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலான இந்த பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கோங்க பொட்டு குங்குமம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மேஜிக் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனில் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தக்காளியோட ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கோட சாறு எடுத்துக்கலாம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அரிசி கலஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் சோறு வடிச்ச கஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் நான் இன்னைக்கு ஹாஃப் லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே சேர்த்துட்டாங்க கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி அப்போ முகத்துல நமக்கு அந்த பேக் நிக்கவே நிற்காது ஸோ நமக்கு இட்லி பதத்தில் கொஞ்சம் கட்டியாக தான் நமக்கு பேக் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மேஜிக் பவுடரில் என்னென்ன பொருட்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம டெய்லியுமே நம்ம முகத்தில் போட்டுக்கலாங்க நைட் டைமில் பகல் டைமில் எப்போ வேணாலும் நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட் நம்ம ஃபேஸ் பேக் போட ஆரம்பிக்கலாம் முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்ட் வந்து போட்டுக்கிறாங்க முகத்தில் போட்டு குங்குமம் எதுவுமே இல்லை பாருங்க நல்லாவே தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேக்கை முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணும்போதே மசாஜ் மாதிரி நல்ல கைகளை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல சூப்பராகவே ரிசல்ட் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த பேக்கை நம்ம கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் போட்டால் போதுங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் கண்ணு கருவலையும் போயிடும் பிம்பிள்ஸ் பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும் பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் கொட்டி போயிடும் போட்ட ஒரே நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்குங்க இருக்கும் நம்மளோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ரெண்டு லேயர் போட்டோம் இல்லையா அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின்னோட ஸ்கின்னு ஒட்டிகிட்டு இருக்குங்க நம்ம கையில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும் ஸோ நம்ம தண்ணி தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க அவ்வளோதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் கோல்டு வாட்டரில் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இப்போ நல்ல ஒரு துண்டை வச்சு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சு எடுத்துருங்க ஸ்கின்னை ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்திங்கன்னாவே போதும் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ளோவிங் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க நல்ல ஸ்கின்னு ப்ரைட்டாக இருக்குது முகத்துக்கு பின்னாடி இந்த மூக்குக்கு பின்னாடி உதட்டுக்கு கீழே எல்லாம் சில பேருக்கு ரொம்ப அப்படி புளி புள்ளியாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் கண்ணுக்கு கையில் கருவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்கை கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் நீங்கள் போட்டிங்கன்னாவே போதுங்க உங்கள் முகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடுங்க சரி இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சேர்த்துக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கடலை பருப்பு ரோஸ் பெட்டல்ஸ் ஆரஞ்சு பழுத்தூள் பூலாங்கிழங்கு வசம்பு ஒரிஜினல் சந்தனக்கட்டை நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் வெட்டி வேர் ஆவாரம்பூ குப்பைமேனி பச்சரிசி பாதாம் பருப்பு முருங்கைப்பூ மல்லிகைப்பூ பூ அரிசி இது எல்லாமே வச்சு தான் இந்த ஃபேஸ்பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்பக் உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் ரெடி பண்ண முடியல இது கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி அப்படின்னா இந்த பேக் உங்க வீடு தேடி வருங்க ஒரே நாளில் உங்களுக்கு ரிசீவ் சீப்பு ஃபீல் கவலையே விடுங்க முடி கொட்டின ஏழே நாளில் புதிய முடி வளரத்துக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நேச்சுரல் இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் மூலிகை செடிகள் டேரக்டாக மூலிகையை பறிச்சு நம்ம வீட்டிலயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து பிரிப்பர் பண்ணிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கும் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி அப்படின்னா இலை நல்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி முடிக்கொட்ட பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாம பொழுது தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலங்கு மாவு சீகக்காய் மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் ஹோம் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறவங்க கால் கால் கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலேயே முடி நரைச்சு பண்றீங்களா அல்லது எனக்கு அறுபது ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த பழம் இருந்தா போதுங்க இது என்ன பழம் அப்படின்னு இந்த இலைய பார்க்கும்போது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாகவே இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இது இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும்போது நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிவிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி அப்ளை பண்ணிட்டே அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் அப்ளை பண்ணிட்டோம் நம்மளோட ஹேர் கருப்பா மாறிடும் இந்த பழத்தை நசுக்கினா நமக்கு இங்கு மாதிரி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் சொல்லிட்டு ஆமாங்க கரும்பூலா மூலிகை இதுதான் ஒரிஜினல் கரும்புலாம் இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்குது இருக்கு இது கரும்புலான்னு நினச்சி ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி இந்த பழத்தை சாப்பிடலாம். சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்கிற மாதிரி இருக்கும். அதப்படி இந்த பழத்தை வந்து ডেইলি நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இது சரி பண்ணுது. முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரை பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புளா பழத்துல இருந்து மை கெடச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஏழு எட்டு மணி நேரம் என் கையில அப்படியே சூப்பராவே இருக்குங்க. இத கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த கரும்புளா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. ஆனா காரைக்கள்ள ஏக்கச்சகமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க பாருங்க இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம் அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு அறுபது எழுபது பழங்கள் இருக்குங்க அதை உள்ளே போட்டு நல்லா சேஃபாக தான் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி விட்டாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா வெட்டிவே பச்சை கற்பூரம் மிளகு கொஞ்சமாக கிராம்பு இருக்குங்க இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபுள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலோட்டை போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறோங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டப்பெட்டிலாம் வாங்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போங்க அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வரும் ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாட்டில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க இப்போது ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ் அதே மாதிரி மாவு சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது ஏன்னா பபுள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க கொரிய சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தூக்கி தான் போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க அவ்வளோதான் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க நம்மளோட பார்சல் எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம்